மயிரிழையில் உயிர் தப்பிய சம்பவம் ஒன்று எனக்கு நடந்துச்சு. அப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். நான் எப்போவுமே அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் போயாகணும். அதுக்கு ஒரு சப்வே இருந்துச்சு. ஆனால் அப்போ அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால தற்காலிகமாக அந்த சப்வே மூடப்பட்டு இருந்தது. வேறு வழியே இல்லாமல் எல்லாருமே அந்த ட்ராக்கை கடந்து தான் போக வேண்டிய சூழல் இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் நான் அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது மொத்தம் 4 ரயில்வே ட்ராக் அது. எப்போவுமே கவனமாக தான் கிராஸ் பண்ணுவேன். அன்றைக்கி ஏதோ ஒரு அவசரத்தில் கிராஸ் பண்ணிட்டேன். அது அவசரத்தில்னு சொல்ல முடியாது, என்னோட விஷுவல் சென்ஸும் இயரிங் சென்ஸும் அன்றைக்கி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா, 2 ட்ராக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சு. வழக்கமாக ட்ரெயின் வர சத்தம் கேட்கும், சத்தம் வர பக்கம் திரும்பி பார்ப்போம், ட்ரெயின் வரும், அலர்ட் ஆகி நின்றுடுவோம். அன்றைக்கி என்ன ஆச்சு, அதே மாதிரி ட்ராக் கிட்டே வந்தேன், ஃபஸ்ட்டு ட்ராக்கை கிராஸ் பண்ணிட்டேன். 2nd ட்ராக் கிட்டே போகும்போது ட்ரெயின் வர சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தேன், தூரத்தில் ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. என்னால் அந்த ட்ராக்கை சேஃபாகவே கிராஸ் பண்ண முடியும். அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணதும் எனக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே அலறி அடித்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நான் கிராஸ் பண்ண ட்ராக்குக்கு அடுத்து இருக்கிற ட்ராக், அதாவது நான் அடுத்து கிராஸ் பண்ண வேண்டிய ட்ராக்கில் முதல்ல பார்த்த ட்ரெயின் வந்துட்டு இருந்த திசையிலேருந்து எதிர் திசையில் இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல தான் என்னுடைய விஷுவல் சென்ஸும் இயரிங் சென்ஸும் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக எனக்கு கேட்ட ட்ரெயின் சத்தம் தூரத்தில் வந்துட்டு இருந்த அந்த ட்ரெயினோட சத்தம் கிடையாது, எனக்கு லெஃப்ட் சைடில் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு இருந்த இன்னொரு ட்ரெயினோட சத்தம். இப்போ என் சிச்சுவேஷன் என்னென்னா, நான் கிராஸ் பண்ணி வந்த எனக்கு பின்னாடி இருக்கிற ட்ராக்கில் தூரத்தில் ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு, நான் அடுத்து கிராஸ் பண்ண வேண்டிய ஒரு ட்ராக்கில் ரொம்ப பக்கத்துலேயே ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் 2 ட்ராக்குக்கும் நடுவில் நிற்கிறத பார்த்தவங்க பயந்து போய் பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க, வந்துரு வந்துருன்னு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், எனக்கு முன்னாடி இருக்கிற ட்ராக்கை நான் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நான் காலி. ஏன்னா அந்த ட்ரெயின் அவ்வளோ பக்கத்தில் வந்துடுச்சு. திரும்பவும் நான் வந்த ட்ராக்கையே திரும்ப கடந்து தாண்டி போயிடலான்னு பார்த்தா அதை நான் உடனே பண்ணணும். உடனேனா இப்போ இந்த செகண்ட் நான் யோசிச்சுட்ருக்கிற இந்த செகண்ட் உடனே அதை பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்கி ஒரு 2-3 செகண்ட் எக்ஸ்ட்ராவாக போச்சுன்னா அந்த ட்ரெயினும் நான் அந்த ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு போதுமான டைம் இல்லாத ஒரு தூரத்துக்கு அந்த ட்ரெயின் வந்துடும். கையும் ஓடலை காலும் ஓடலைங்கிறதுக்கான ரியல் மீனிங்கை நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். என் மைண்டு சொல்லுது ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் போயிடு அப்படின்னு. ஆனால் என் உடம்பு, நீ எதையாவது ஏடா குடமாக பண்ணி பெரிய ஆபத்தில் மாட்டிக்காதடா அப்படின்னு என் உள்ளுணர்வு என் உடம்பு அசைவிடாமல் இறுக்கி பிடிச்சிடுச்சு. நான் 2 ட்ராக்குக்கும் நடுவில் நின்றுட்டுருக்கேன். ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் சுச்சுவேஷன் அங்கே க்ரியேட் ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் எனக்கு முன்னாடி இருக்கிற ட்ராக்கை நான் கிராஸ் பண்ணவே கூடாது, அந்த ஆப்ஷன் அவுட்டு. இப்போ நான் யோசிச்சுட்டே நின்றுட்டே இருக்கேன், எனக்கான டைம் போயிட்டே இருக்குது. உடனே என்ன பண்ணேன், டக்குன்னு குனிஞ்சு 2 ட்ராக்குக்கும் சரியான இடைவேளைக்கு மத்தியில் என்னென்னா நிறுத்திக்கிட்டேன். நம்ம எதுவும் பண்ண வேணாம், 2 பக்கமும் 2 ட்ரெயினும் கிராஸ் பண்ணி போயிடட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணி நின்றுட்டேன். ஆனால் இப்போ இன்னொரு சந்தேகம். வழக்கமாக ட்ராக்கு ட்ரெயினோட வீலுக்கான சைஸில் தான் இருக்கும், அதாவது 2 வீலுக்கான டிஸ்டன்ஸ் தான் அந்த ட்ராக்கோட டிஸ்டன்ஸ். ஆனால் ட்ரெயினோட சைஸ் ட்ராக்கோட சைஸை விட பெருசு. 2 ட்ரெயின் ஒரே நேரத்தில் பக்கத்து பக்கத்து ட்ராக்கில் போகும்போது நடுவில் ஒருத்தர் நிற்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு டவுட்டு. அதே சமயம் என்னோட இந்த அரகுறை இன்ஜினியரிங் மூலம் கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கும், அப்படி ஸ்பேஸ் இல்லாமலாம் ட்ராக்கை பில்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இருந்தாலும் பயம். 2 ட்ராக்லேயுமே 2 ட்ரெயின் என்னை கடந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிராஸ் பண்ண போகுது. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கேல்குலேட் பண்ணி 2 ட்ராக்குக்கு நடுவில் நான் நின்றுட்டுருக்கேன். கண்டிப்பாக ஒரு ஆள் நிற்கிறதுக்கான கேப்பு 2 ட்ரெயினுக்கு மத்தியில் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில். அண்ட் நான் கேல்குலேட் பண்ண மறந்த இன்னொரு ஃபிசிக்ஸ், வழக்கமாக பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் போகும்போது ட்ரெயினுக்கு பக்கத்தில் நிற்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் வெலாசிட்டி ஆஃப் த இனர்ஷியா இன்டூ த மொமெண்டம் ஆஃப் த பெண்டுலம் ஃபோர்ஸ் ட்ராக்ஸ் யூ அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை நான் யோசிக்கவே இல்லை, யோசிக்கிறதுக்கான டைமும் அப்போ என்கிட்ட இல்லை. 2 ட்ரெயினுமே பக்கத்தில் வந்துடுச்சு. இப்போ நான் எந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணாலும் நான் முன்னாடியும் போக மாட்டேன், பின்னாடியும் போக மாட்டேன், நேராக மேலே தான் போவேன். அப்படியே நின்றுட்டேன். 2 ட்ரெயினும் மின்னல் வேகத்தில் என்னை கிராஸ் பண்ணிச்சு. மொதல் ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது அந்த ட்ரெயினோட ஃபோர்ஸை நான் என் பாடியில் ஃபீல் பண்ணேன். ஒரு சின்ன ட்ராக் இருந்துச்சு. அந்த ட்ராக் என்னை முழுசாக ஆட்கொள்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு. நான் ஸ்டடி ஆகிட்டேன். இன்னொரு காரணம், அப்போ என் பாடி வெயிட் 55 கிலோவாக இருந்தாலுமே கூட நான் மாட்டிகிட்டு இருந்த பேக் ஒரு 15 கிலோ இருந்ததால் 2 ட்ரெயினுக்கு மத்தியிலையும் என்னால் ஸ்ட்ராங்காக நிற்க முடிஞ்சுது. எனக்கு பின்னாடி கிராஸ் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப பெரிய ட்ரெயின், ஆனால் எனக்கு முன்னாடி கிராஸ் பண்ணிட்டு இருந்தது ஒரு லோக்கல் ட்ரெயின். ஸோ எனக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் வேகமாக என்னை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. எனக்கான வழி எனக்கு முன்னாடி கிளியர் ஆயிடுச்சு.
இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. என்னென்னா, ரெண்டு ட்ரெயினும் கிராஸ் பண்ணி முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்பவத்தை நின்று பார்த்துட்டு இருந்த மக்கள் இருக்காங்களே எனக்கு பின்னாடி, ஏடா கூடமாக திட்டு வாங்கணும் இல்லை எக்கச்சக்கமாக அட்வைஸ் வாங்கணும், இது ரெண்டுத்துலேயுமே நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி என் பின்னாடி போயிட்டுருக்கிற அந்த கூட்ஸ் ட்ரெயின் முழுசாக என்னை கிராஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே யார் கண்ணிலையும் படாமல் ஓடி மறைஞ்சிட்டேன். அப்போதைக்கு நான் ட்ரெயின்லேருந்து தப்பிச்சதை விட சுற்றி இருந்த மக்களோட அட்வைஸ்லேருந்தும் அவங்க திட்டிலேருந்தும் தப்பிச்சது தான் ரொம்ப பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. இந்த சம்பவத்தை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்த எனக்கு அனிமேஷன் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான சம்பவமாக இந்த சம்பவம் அமைஞ்சிச்சு. வேறு ஒன்றும் இல்லை, இப்படி ஏதாவது சென்டிமெண்ட்டாக லாக் பண்ணாலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களான்னு பார்த்தேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே, கரையிறானா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.